ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு பிளாக் வாரியர்ஸ். நம்மளோட பிளாக் வாரியர்ஸ் சேனலில் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு பெஸ்ட்டான காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த காலேஜில் எதுலையாவது அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ்லையும் அண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஸோ இதுக்காக வந்துட்டு நாங்கள் எதுவும் சார்ஜ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அண்ட் அவங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. ஸோ இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ்ல இருந்து ஃபெசிலிட்டி வரைக்கும் அண்ட் பிளேஸ்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த காலேஜ் பற்றின காமன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலேஜ் வந்துட்டு ஒரு பிரைவேட் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் வந்து ஸ்ரீ பெரம்பத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு, அதாவது சென்னை சிட்டியில் வந்து இந்த காலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்னையில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுவும் இன்ஜினியரிங் சென்னையில் படிக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆசைகள் இருந்தது அப்படின்னா நம்மளோட ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் போடுங்க. ஸோ இது வந்துட்டு பெஸ்ட்டான காலேஜ் தாங்க சென்னையில். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அட்மிஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1997 தாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டே வச்சுருக்கிறாங்க, அதாவது ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே நிறைய காலேஜஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜில் வந்து இவ்வளோ கோர்சஸ் இருக்குது அண்ட் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸில் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் படிச்சிட்ருக்கிறாங்க இவங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சென்னையில் லொக்கேட் ஆயிருக்குன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இங்கே இருக்கிற பாப்புலர் கோர்சஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்பிஏ ஆர் பிஜிடிஎம், இது எல்லாமே பாப்புலர் கோர்சஸ் தாங்க. அண்ட் அதுக்கு ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 4 ஸ்ட்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க, அதாவது இன்ஜினியரிங், ஐடி அண்ட் சாஃப்ட்வேர், பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், பேங்கிங், ஃபைனான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ், ஏவியேஷன். ஸோ இப்படி 4 ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இந்த 4 ஸ்ட்ரீம்ஸ்குள்ளேயுமே வந்துட்டு 18 மேலே வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எம்பேடட் சிஸ்டம் அண்ட் விஎல்எஸ்ஐ டிசைன், ஃபைனான்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்சஸ், மரைன் இன்ஜினியரிங், ஆப்ரேஷன்ஸ், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஏவியோனிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி பல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. இன்ஜினியரிங் மட்டும் இல்லைங்க, ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஏவியேஷன் முதற்கொண்டு இந்த காலேஜில் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரே காலேஜில் இவ்வளோ கோர்சஸ் வந்துட்டு இந்த காலேஜில் மட்டும் தாங்க கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த காலேஜை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அல்லது சென்னை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபெசிலிட்டி பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஃபேக்வாலிட்டி அப்படிங்கிறவங்க வந்துட்டு ரொம்பவே வெல் ட்ரெயினடாகவும் அண்ட் அவங்க வந்துட்டு குட் குவாலிஃபிகேஷனில் இருக்கிற ஃபேக்வாலிட்டி தான் இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தியரட்டிக்கலாகவும் அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் வந்துட்டு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த காலேஜ் வந்து ஒரு பெஸ்ட்டான சைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைப்ரரி, கேஃபிடீரியா, ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி கூட இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, வைஃபை கேம்பஸ் அண்ட் ஷர்ட்டில் சர்வீஸ், அதாவது பஸ் சர்வீஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அரௌண்ட் த கேம்பஸ் நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு பஸ் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லேப் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இங்கே வந்துட்டு ஈச் டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்துட்டு எவ்ரி லேப்ஸுமே வந்து வெல் டெவலப்டாக தாங்க இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி லேப் வந்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவே வந்துட்டு பிக்கஸ்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளேஸ்மெண்ட்
பத்தி பார்த்தறலாம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கே வந்து டாப் மோஸ்ட் கம்பெனிஸில் இருந்து எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அதாவது அமேசான், டிசிஎஸ், அக்கென்ஷர், குந்தை மோட்டார்ஸ், இந்த மாதிரி பல டாப் கம்பெனிஸில் இருந்து எல்லாமே வந்துட்டு இவங்களோட காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்ரி இயர் வந்து வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இவங்களோட கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகும்போது ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ், அதாவது அமேசான் கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா 24 lakhs பர் இயர்க்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதே இது மினிமம் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஹையாக தாங்க இருக்குது. 4 lakhs பர் இயர்க்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இந்த காலேஜ் வந்து சென்னையிலேயே ஒரு பிக்கஸ்ட் காலேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு காமனாக வர்ற ஆசை தாங்க. பிளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் பயங்கரமாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கில்ஸை அவங்களே வந்து டெவலப் பண்ணி விடுறாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை மாதிரி லக்கி பர்சன் யாருமே இருக்க முடியாது. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்மெண்ட் உள்ள காலேஜ் வந்து இந்த காலேஜ் தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த காலேஜ் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த காலேஜை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அட்மிஷன் போட்டுருங்க. உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த காலேஜ் பற்றின ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம்ங்க. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்குமே வந்து 2 scholarships வந்து கொடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஃபீமேலுக்கும் கொடுக்குறாங்க, மேலுக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க இந்த காலேஜில். ஸோ இவங்களோட ஸ்காலர்ஷிப்போட முக்கிய மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் கொடுத்து அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஹர்டில்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து சொசைட்டியில் ஒரு இம்ப்ரூவ்டான பர்சனாக வந்துட்டு வர்றதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இவங்க வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த காலேஜில் சேரும்போது உங்களுக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி பல டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அட்மிஷன் ப்ராசஸ்லையும் அண்ட் ஸ்காலர்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்குமே வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கும் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். ஸோ இதுக்காக வந்துட்டு நாங்கள் தனியாக சார்ஜ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அண்ட் அவங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் இருந்துட்டு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட பிளாக் வாரியர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.